Good morning students, welcome to the science class. Today started on unit 12, periodic classifications of elements. தனிமங்களுடைய வகைப்பாட்டு அட்டவணை பற்றி நம்ம பார்க்கலாம். Then in 1800 there were only 31 elements known. By 1865 the number became 63. Now 118 elements have been discovered. ஸோ நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 31 தனிமங்கள் மட்டுமே அறியப்பட்டிருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1865 அது வந்து என்னவாக மாறுது அப்படின்னா 63 எலமெண்ட்டாகவும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய நிலவரப்படி 118 தனிமங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தென் இன் திஸ் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெட்டர்ஸ் டிஸ்கஸ் த கான்செப்ட் ஆஃப் The classifications of element proposed by various scientists from early to modern period. நம்மளுடைய ஆரம்ப காலம் முதல் இன்று வரை உள்ள பல்வேறு அறிஞர்கள் எடுத்துரைத்த தனிமங்களின் வகைப்பாடு பற்றிய கருத்துக்களை நம்ம இந்த லெசனில் இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, த இயர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், நம்ம தனிமங்களுடைய வகைப்பாட்டில் முற்கால கருத்துக்களை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார் சொன்னாங்கன்னு பார்த்தா அப்படின்னா, டாபரினர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாபரினர்ஸ் ட்ரைட்ஸ். ஸோ ட்ரைட்ஸ் அப்படின்னா அவர் வந்து ஒரு மும்மை தனிமங்களை வச்சு நம்ம சொல்லியிருக்காரு, மும்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன் 1817 ஜான் உல்ஃப்கான் டாபரினர், எ ஜெர்மன் சயின்டிஸ்ட், ஜட்ஜஸ்ட் எ மெத்தட் ஆஃப் குரூப்பிங் எலமெண்ட் பேஸ்டு ஆன் தர் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அந்த தனிமங்களுடைய அணுநிறையின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தென் ஹீ அரேஞ்சு த எலமெண்ட்ஸ் இன்டு த குரூப்ஸ் கண்டெய்னிங் 3 எலமெண்ட் ஈச். ஒவ்வொரு குழுவிலையும் எத்தனை வச்சுருக்காரு, 3 தனிமங்களை வச்சு சொல்லியிருக்காரு. ஹீ கால் திஸ் குரூப்ஸ் ஆர் ட்ரைட்ஸ். ஸோ ட்ரைட் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லுவாங்க, மும்மை. ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, மும்மை விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய விதியின்படி பார்த்தா அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3 தனிமங்கள் அவற்றின் அந்நிறின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏறுவரிசையில் அடுக்கும்போது நடுவில் உள்ள தனிமத்தினுடைய அணுநிறை மற்ற 2 தனிமங்களின் அணுநிறையினுடைய சராசரிக்கு ஏறத்தால் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி பாருங்கள், வென் த 3 எலமெண்ட்ஸ் இன் எ ட்ரைட் ஆர் அரேஞ்சு இன் த அசண்டிங் ஆர்டர் ஆஃப் தர் அட்டாமிக் மாசஸ், த அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட் இஸ் நியர்லி த சேம், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நியர்லி த சேம் ஆஸ் ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் அதர் 2 எலமெண்ட்ஸ். ஸோ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அணுனுடைய நிறை வந்து எப்படி இருக்குது, மற்ற 2 தனிமங்களுடைய நிறைக்கு ஏறத்தால் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நோட் பண்ணிங்க, அது 2 மார்க் கொஸ்டின். டாபர் நேம் மும்மை விதி ட்ரைட்ஸ். When the 3 elements in the triads are arranged in the ascending order of their atomic masses, the atomic mass of the middle elements is nearly the same as the average of atomic masses of the other 2 elements. This statement is called as Dobrynner law of triads. Then, so இதுதான் வந்து பார்த்தா அப்படின்னா அவருடைய அந்த லா அவனுடைய டேபிளர் காலம். ஸோ பார்த்தீங்கன்னா 3 குரூப் சொல்லியிருக்காரு, ட்ரைட்ஸ் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 3. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்லேயும் 3 எலமெண்ட்ஸ் வச்சுருக்காரு. அந்த 3 எலமெண்ட்ஸினுடைய மிடில் இதை பார்த்தா அப்படின்னா அதனுடைய ஆவரேஜ் வந்து எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டுக்கும் தேர்டினுடைய ஆவரேஜுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ இவருடைய லிமிட்டேஷன்ஸ் பார்த்தா அப்படின்னா, லிமிட்டேஷன் அப்படின்னா அவருடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டாபரின்ஸ் ஆர் குட் ஐடென்டிஃபை ஒன்லி 3 ட்ரைட்ஸ் ஃப்ரம் த எலமெண்ட்ஸ் நோன் அட் தட் டைம் and all elements could not be classified in the form of triads. So அவருடைய காலகட்டத்தில் பார்த்தா அப்படின்னா 3 தொகுதிகளை கண்டுபிடிச்சி தனிமங்களை மட்டுமே மும்மை தனிமங்கள் என காண முடிஞ்சுது. இந்த விதி வந்து என்ன பண்ணல, எல்லா தனிமங்களுக்கும் உட்படவில்லை. ஆல் எலமெண்ட்ஸ் குட் நாட் பி கிளாசிஃபைட் இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ரைட்ஸ். தென் ஸோ அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா, இந்த லா வாஸ் நாட் அப்ளிகபிள் டு எலமெண்ட்ஸ் ஹேவிங் வெரி லோ அண்ட் வெரி ஹை அட்டாமிக் மாஸ், மிக குறைந்த அணுநிறை மற்றும் மிக அதிக அணுநிறை கொண்ட தனிமங்களுக்கு வந்து என்ன பண்ணல, இந்த விதி வந்து பயன்படுத்த முடியல.
ஓகேங்களா, தட்ஸ் அ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டாபர் இன்னர்ஸ். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதை அண்ட் ஆல்சோ டூ மார்க் க்வெஸ்சன்ஸில் கூட கேட்கலாம். தென் அதே மாதிரி அதை டேப்லெட் காலம் நோட் பண்ணிக்கோங்க, மேலே ட்ரைட்ஸ்னுடைய டேப்லெட் காலம். ஸோ அதை நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு அடுத்தபடியாக வந்து யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நியூலேண்ட் அப்படிங்கிறவர் வராரு. நியூலேண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். ஸோ ஆக்டே அப்படிங்கிறது எண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, எண்மை விதி ஆக்டேவ்ஸ். இன் 1866 ஜான் நியூலேண்ட் ஹஸ் அரேஞ்சு 56 நவுன் எலமெண்ட்ஸ் இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் த அட்டாமிக் மாசஸ் சான்றலை பண்ணிங்க. இவரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 56 தனிமங்களை வந்து அவற்றின் அணுநிறையினுடைய அடிப்படையில் வந்து வரிசைப்படுத்துகிறாரு. தென் ஹி அப்சர்வ் தட் எவ்ரி 8 எலமெண்ட்ஸ் ஹேட் ப்ராப்பர்ட்டிஸ் சிம்லர் டு தோஸ் ஆஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட், லைக் த 8th நோட் இன் எ ஆக்டேவ் ஆஃப் மியூசிக் இஸ் எ சிம்லர் டு த ஃபஸ்ட். ஸோ நம்மளுடைய இந்த மியூசிக் பார்த்தா அப்படின்னா, சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சரிகமப்பா அப்படின்னு வரும்ல, ஃபஸ்ட் லெட்டர் சா, அதே மாதிரி 8th லெட்டர் பார்த்தா அப்படின்னா சான முடியும். ஸோ இதனுடைய பண்புகள் ரெண்டும் ஒத்துருக்கிற மாதிரி இவர் அரேஞ்ச் பண்ண அந்த 56 எலமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் என்னவோ அதனுடைய 8th எலமெண்ட்ஸினுடைய பண்பும் ஒரே மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. This arrangement was known as law of octave. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, எண்மை விதி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ த ஆக்டேவ்ஸ் ஆஃப் இந்தியன் மியூசிக்கல் சிஸ்டம் இஸ் ச ரி க ம ப த நி சா. ஸோ ஃபஸ்ட் லெட்டர்ஸும் 8th லெட்டர்ஸும் பார்த்தா அப்படின்னா இஸ் எ சாவில் வருது. ஸோ அதே மாதிரி தான் வந்து லைக்வைஸ் இந்த நியூலேண்ட் டேபிள் ஆஃப் ஆக்டேவ்ஸ் த எலமெண்ட் எஃப் இஸ் த 8th from the element H. Thus, they have similar properties. So, இவருடைய இந்த டேப்லர் காலம் பார்த்தா அப்படின்னா, ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் தென் 8th எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தா அப்படின்னா ஒரே பண்பு ஒத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தட் இஸ் ஏ ஆக்டேவ் லா. தென் ஸோ இவருடைய லிமிட்டேஷன், இந்த விதியினுடைய குறைபாடுகளை என்னென்னு பார்த்தா அப்படின்னா, தேர் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் டூ எலமெண்ட்ஸ் பிகின் the fitted into the same slot, for example cobalt and nickel. So in the இரண்டு வேறுபட்ட தனிமங்களை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரே இடத்துல வச்சுருக்காரு. ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா 22 பார்த்தீங்கன்னா கோபால்ட்டும் நிக்கலும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரே இடத்துல வச்சுருக்காரு, ஒரே ஸ்லாட்டில் இருக்குது. இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. தென் சம் எலமெண்ட்ஸ் totally dissimilar in their properties were fitted into the same group. So arrangement of cobalt, nickel, lead, platinum and iridium. So இதெல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரே குரூப்பில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முற்றிலும் மாறுபட்ட பண்புகளுடைய சில தனிமங்கள் அதே தொகுதியிலேயே வச்சுருக்காங்க, இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. தென் The law of octaves was not valid for elements that had atomic masses higher than that of calcium. இந்த விதி வந்து என்ன பண்ணல, கால்சியத்தை காட்டிலும் அதிக அணுநிறை கொண்ட தனிமங்களுக்கு ஏற்புடையதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா, த நியூலேண்ட் டேபிள்ஸ் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 56 எலமெண்ட்ஸ் அண்ட் டிட் நாட் லீவ் எனி ரூம் ஃபார் நியூ எலமெண்ட்ஸ். இந்த அட்டவணை தனிமவர் சட்டமணி என்ன பண்ணாங்க, அவங்க கண்டுபிடிச்சவன் 56 தனிமங்களுக்கு மட்டுமே இடம் இருக்குது, ஃபர்தராக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய புதிய தனிமங்களுக்கு இடம் இல்லை, இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. தென் ஸோ டிஸ்கவரி ஆஃப் இன்னட் கேசஸ் நியான் ஆர்கன் த மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் லேட்டர் ஸ்டேட் த மேட் த 9th எலமெண்ட் சிம்லர் டு த ஃபஸ்ட் ஒன். ஸோ எக்ஸாம்பிள் நியான் பிட்வீன் ஃப்ளோரின் அண்ட் சோடியம். ஸோ இந்த ஃபர்தராக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மந்த வாயுக்கள் வந்து என்னது, 9th தனிமத்திற்கும் முதன்மை தனிமத்திற்கும் ஒத்த பண்பை காண்பித்தது. ஸோ இது ஒரு குறைபாடாக இதில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக வந்த நம்மளுடைய எலமெண்ட்ஸ்னுடைய பீரியாடிக் எலமெண்ட்ஸ். தென் ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா, அடுத்த இன்னொருத்தர் வர்றாரு மெண்டலேவ் அப்படிங்கிற ஒரு பீரியாடிக் டேபிளை பற்றி சொல்கிறாரு. ஸோ மெண்டலேவ்ஸ் பீரியாடிக் டேபிள். தென் இன் 1869 த ரஷ்யன் கெமிஸ்ட் டிமிட்ரி மெண்டலேவ் அப்சர்வ் தட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் சிம்லர் ப்ராப்பர்ட்டிஸ் ரிப்பீட் அட் ரெகுலர் இன்டர்வல்
then the elements are arranged in the order of the atomic masses. So எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அதனுடைய அணு நிறையினுடைய அடிப்படையிலேயே வந்து வரிசைப்படுத்திட்டு இருக்காங்க. தென் ஸோ இவருடைய இதை பார்த்தோம் அப்படின்னா த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த அட்டாமிக் மாசஸ் ஸோ அந்த தனிமத்தினுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை அவற்றின் ஆவர்த்தன செயல்பாடுகளை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இந்த கண்டுபிடிச்ச அந்த 56 எலமெண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு திஸ் லா இந்த அதை வந்து பீரியாடிக்காக வரிசையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. தென் ஸோ இந்த டேபிள் இவருடைய இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மென்டலி பீரியாடிக் டேபிள்ஸ் இட் ஹேஸ் 8 வெர்டிக்கல் காலம்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்தா இந்த டேபிள் காலம் பார்த்தோம் அப்படின்னா 8 வெர்டிக்கல் காலம்ஸ் இருக்குது. அந்த காலம்ஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தொகுதிகள். அண்ட் 7 ஹரிசாண்டல் ரோ கால் பீரியட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா 8 தொகுதியும் 7 வரிசையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஈச் குரூப்ஸ் ஹேஸ் 2 சப் குரூப். ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தா அப்படின்னா 2 துணை தொகுதி இருக்குது, அதான் ஏ அண்ட் பி. ஆல் த எலமெண்ட்ஸ் அப்பியரிங் இன் த குரூப் வேர் ஃபவுண்ட் டு ஹாவ் சிம்லர் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ரெண்டு சப் குரூப்லையும் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே வந்து என்ன இருக்குது ஒத்த பண்பை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபார் த ஃபஸ்ட் டைம் த எலமெண்ட்ஸ் வேர் காம்ப்ரிஹென்ஸ்லி கிளாசிஃபைட் இன் சச் எ வே தட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிம்லர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் ப்ளேஸ்டு இன் த சேம் குரூப். ஸோ இவருடைய இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே ஆர்டரில் வரிசைப்படுத்திருக்காங்க. ஒத்த பண்புடைய தனிமங்களை வந்து ஒரே தொகுதியிலேயே வச்சுருக்காரு. இட் வாஸ் நோட்டீஸ் தட் சர்டைன் எலமெண்ட்ஸ் குட் நாட் பி பிளேஸ்டு இன் த ப்ராப்பர் குரூப்ஸ் இன் த மேனர். ஸோ அந்த ஒத்த தனிமையுடைய தொகுதியில் வந்து என்ன பண்ணலை சில தனிமங்கள் அவற்றின் தொகுதியில் வந்து வைக்கப்பட முடியலை. தென் ஃபார் எக்ஸாம்பிள் த அட்டாமிக் மாசஸ் ஆஃப் பெரிலியம் வாஸ் நவுன் டு பி 14. த மென்டலேவ் ரெஸ்ட்ரிக்டட் இட் ஆஸ் 9 அண்ட் அசைன் பெரிலியம் ஆஸ் எ ப்ராப்பர் பிளேஸ். அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த பெரிலியத்தினுடைய அணுநிறை வந்து என்ன பண்ணார் முதல்ல 14 என அறியப்பட்டது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கும்போது அதனுடைய அணு நிறை வந்து 9 என கண்டறியப்பட்டு சரியான தொகுதியில் வந்து அதை வைத்தார். தென் ஸோ அது நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த காலம்ஸ் வேர் லெஃப்ட் த வேக்கன்ட் ஃபார் எலமெண்ட்ஸ் விச் வேர் நாட் நவுன் தட் டைம் அண்ட் தட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ வேர் ப்ரெடிக்டட். திஸ் கேவ் த மோட்டிவேஷன்ஸ் டு எக்ஸ்பிரிமெண்ட் இன் கெமிஸ்ட்ரி. எக்ஸாம்பிள் த மென்டலைஸ் கேவ் த நேம் ஈகா அலுமினியம் அண்ட் ஈகா சிலிக்கான். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிச்ச அந்த அலுமினியம் மற்றும் சிலிக்கான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏகா சிலிக்கான் அண்ட் ஏகா அலுமினியம் அப்படின்னு பெயரிட்டு வச்சுருக்காரு. தென் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெண்டலினுடைய ஃபியூச்சர்ஸ் இதில் சொல்லலாம் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதனுடைய டேப்லர் காலம் இவருடைய டேப்லர் காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு 7 பீரியட் இருக்குது அண்ட் தென் 8 குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் ஸோ அடுத்து இவருடைய லிமிட்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டேஷன்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸ். தென் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த மெண்டலைஸ் பீரியடிக்குது த எலமெண்ட்ஸ் வித் லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் வேர் இன்க்ளூட் இன் த சேம் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹார்ட் மெட்டல்ஸ் லைக் காப்பர் அண்ட் சில்வர் வேர் இன்க்ளூட் அலாங் வித் த சாஃப்ட் மெட்டல்ஸ் லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஸோ அதிக வேறுபாடுடைய தனிமங்களை வந்து என்ன பண்ணுறாரு ஒரே தொகுதியிலேயே வச்சிட்டாரு. ஸோ இது ஒரு குறைபாடை நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் மெட்டல் கடின உலோகங்களாகிய என்னென்ன வச்சுருக்காருன்னா காப்பர் அண்ட் சில்வர் அதாவது செம்பு மற்றும் வெள்ளியை வந்து என்ன பண்ணியிருக்காரு அதோட மென் உலோகங்களுமாகிய சோடியம் அண்ட் பொட்டாசியம் இதையும் வந்து அதே வரிசையிலேயே வச்சுருக்காரு. ஸோ இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க.
Then, அடுத்து பார்த்தா அப்படின்னா, then no proper position would be given to the element hydrogen. The non-metallic hydrogen was placed along with the metals like lithium, sodium and potassium. ஸோ இவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா, ஹைட்ரஜனுக்கு என்ற ஒரு தனி இடம் வந்து கொடுக்க முடியலை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, அலோகமாகிய ஹைட்ரஜனை வந்து லித்தியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற மென் உலோகங்களோட ஒரே தொகுதியிலேயே வச்சிருக்காரு. ஸோ அதனுடைய இதில் பார்த்தா அப்படின்னா, அந்த ஆர்டரா பாரு அதனுடைய குரூப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க பாரு, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதில், ஓகேங்களா? ஸோ இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. Then, so அடுத்து பார்த்தா அப்படின்னா, the increasing order of atomic masses was not straightly followed throughout. இதில் வந்து என்ன ஆகலை அப்படின்னா, அதனுடைய அணு நிறை வந்து கூடிக்கொண்டே செல்லுது எனும் விதியை சில வேளையில் வந்து கடைபிடிக்க முடியலை. The increasing order of atomic masses was not strictly followed throughout. கடைபிடிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், கோபால் அண்ட் நிக்கல், அடுத்து பார்த்தீங்கன்னா டெலிட்டியம் அண்டு இரிட்டியம். தென் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா, நோ பிளேசஸ் ஃபார் ஐசோடோப்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். ஐசோடோப்புகளுக்கான ஒரு இடத்த வந்து தனியாக வந்து என்ன இல்லை, ஒதுக்கப்படலை. இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய குறைபாடை நம்ம பார்க்குறப்ப என்னென்ன குறைபாடு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தா அப்படின்னா, இதில் த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சேம் குரூப்லேயே, அதாவது மெட்டல்ஸ் அண்ட் ஹார்ட் மெட்டல் அண்ட் சாஃப்ட் மெட்டல்ஸ் வந்து ஒரே குரூப்லேயே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா, ஹைட்ரஜனுக்கு வந்து ப்ராப்பரான பிளேஸை கொடுக்கல. ஸோ அது அலோகமாகி அந்த ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணாங்க, மெட்டலோட வச்சுருக்காங்க, ஒரே குரூப்பில் வச்சுருக்காங்க. அடுத்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா, அதனுடைய அணு நிறை வந்து என்னது, இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணல. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா, நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ். ஸோ ஐசோடோப்புக்காக எந்த விதமான தனிமையாக இடத்த ஒதுக்கலை, ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்க, தட்ஸ் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மென்டலேவ். தென் அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெர்மனியம். ஸோ அதனுடைய ஜெர்மனியத்தினுடைய பண்புகள் கொடுத்துருக்கப்பற, அதனுடைய அட்டாமிக் மாசு, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, கலரு, ஃபார்முலா ஆஃப் ஆக்சைடு அண்ட் நேச்சர் ஆஃப் குளோரைட். ஸோ இதனுடைய இந்த மென்டலேஸினுடைய ப்ரிடிக்ஷனில் பார்த்தா அப்படின்னா, அதனுடைய அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் 72 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி பார்த்தா அப்படின்னா 72.59. தென் அடுத்து அதனுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தா அப்படின்னா, அதனுடைய ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராவிட்டி 5.5 அண்ட் 1886 பார்த்தா அப்படின்னா 5.47 சொல்லியிருக்காங்க. தென் இதனுடைய கலர் பார்த்தா அப்படின்னா டார்க் க்ரே, ரெண்டுமே வந்து என்னது, அடர் சாம்பலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து ஃபார்முலா ஆஃப் ஆக்சைட்ஸ்னுடைய போகிறப்ப பார்த்தா அப்படின்னா ESO2 அப்படின்னு மென்டலே சொல்லியிருக்காரு. தென் அதுவே வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி பார்த்தா அப்படின்னா, ஜெர்மனியம் அப்படிங்கிறப்ப GE, அதனுடைய லெட்டர்ஸ் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, GE ஜெர்மனியம், ஆக்சைட்ஸ் அப்படிங்கிறது O2, GeO2. தென் அடுத்து நேச்சர் ஆஃப் குளோரைடோட பார்த்தா அப்படின்னா, குளோரினுடைய தன்மையை பார்க்குறப்ப ESCl4, இங்கே ஜெர்மனியம் டெட்ரா குளோரைட், GeCl4 அப்படின்னு வந்திருக்கு, ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வந்து நம்மளுடைய இயர்லி சொன்ன இதை பற்றி நம்ம வரிசையாக பார்த்துருக்கோம். அதாவது டாபரினருடைய மும்மை விதி, நியூலாந்தனுடைய எண்ம விதியை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது தேர்ட் ஒன்றாக பார்த்தா அப்படின்னா, மென்டலேவ் அப்படிங்கிற வந்து பீரியாடிக் டேபிளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய ஃபியூச்சர்ஸும் அண்ட் தென் அவருடைய லிமிட்டேஷன்ஸை பற்றியும் பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இதை லேர்ன் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.